Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். கேரட் அல்வா எப்படி ஈஸியாக நிறைய டிப்ஸோடு செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகினதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவு உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிளாக் கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டையும் வெளியில் எடுத்துடலாம். மீதம் இருக்க நெய்லேயே கேரட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ கேரட்டை நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 150 ml நல்ல திக்கான மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடாயை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த கரண்டிலே வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டிலே மேஷ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 50 கிராம் இருக்கும். சுகர் ஆட் பண்ணதுமே வந்து நமக்கு தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காயிட்டு அந்த பேனில் ஒட்டாத ஸ்டேஜ் வரணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேனில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான கேரட் அல்வா, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேரட்டோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.